முதல்ல எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஆதன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மழையால் இந்த வருடம் எப்படி பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பொதுவாக மழைக்குன்னு வரும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மேக அதிபதியாக யார் வருகிறார்களோ அவர்களை கொண்டே அந்த வருஷம் மழை வந்து கணக்கிடப்படுகின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சனி பகவானுடைய எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி இருப்பை பொறுத்தும் மழையுடைய அளவீடு கணக்கிடப்படுகிறது. இதுக்கெல்லாம் காந்தாஜ பலன்கள் அப்படின்னு பேருங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக நல்லபடியாக மழை பெஞ்சு தேவைக்கு அதிகமாகவே மழை பெஞ்சுன்னு வருது. அதிலும் இந்த வருஷம் பிளவ வருடம் 2021 மழை எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக தேவைக்கு அதிகமான மழை தான் இருக்கும். தேவையற்ற நேரத்திலும் மழை பெய்யும். இப்போ நார்மலாக ஒரு ஆடி மாதம் மழை பெய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் ஆடி மாதம் மழை பெய்யும். மே மாதத்தில் மழை பெய்யும், வெயில் காலம்னு சொல்லுவாங்க. வெயிலுடைய தாக்கம் குறைவானதாகவே இருக்கும், அப்போ மழை பெய்யும். எல்லாருமே மழைக்கு அதிபதினு சொல்லும்போது யாருமே சனியை வந்து கணக்கே எடுத்துக்கிறதுல. சனி பகவான் இதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக அமைகிறார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் மகரத்தில் இருக்கிறார், நிலராசியில் இருக்கிறார். நிலராசியில் அமர்ந்து கொண்டு நீர் ராசியை பார்க்கிறார். ஏன் இந்த வருஷம் அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிலராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீர் ராசியாக கடகத்தை பார்க்கிறார். அப்போது மேக்சிமம் இந்த வருடம் பெய்யக்கூடிய எல்லா மழையும் நிலத்தில் பெய்யும். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும்போது கடலில் எத்தனை பர்சன்டேஜ் பெய்யும், காட்டில் எத்தனை பர்சன்டேஜ் பெய்யும், அந்த மழை நீராகப்பட்டது பூமியில் எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது தான் காந்தாய பலன்களில் சொல்லுவாங்க. இத்தனை பங்கு கடலில், இத்தனை பங்கு காட்டில், இத்தனை பங்கு பூமியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிளவ வருடத்தில் 2021 ஆண்டில் பெய்யக்கூடிய மழை ஒரு 60% மழை பூமியில் பெய்யுறது. அப்போ 30% கடல்லையும் ஒரு 10% காட்டிலையும் பெய்யுறது. இப்போ நிலத்தில் பெய்யக்கூடியனா சனி பகவான் இருக்கிறது நிலராசியில், பார்க்கறது நீர் ராசியை. இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டு. இந்த கிரக தொடர்பின் காரணமாக இந்த பிளவ வருடம் மழை அதிகமாகவே இருக்கும். இப்போவே நம்ம பார்த்துட்டுருக்கோம், இந்த பக்கம் கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான மழை, இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான மழை, கர்நாடகாவில் மழை, ஒடிசாவில் மழை, மேற்கு வங்கத்தில் அதிகப்படியான மழை. ஏன் நம்ம பாரத தேசம்னு இல்லை, நமக்கு மேல் நோக்கி இருக்கக்கூடிய வடகிழக்கு நாடுகளான ஆசியா கண்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி சீனாவில் எக்கச்சக்கமான மழை. இப்படி இந்த ஆசியா கண்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருடம் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான மழை பெய்யும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த வருடம் ஏற்படக்கூடிய மழைகள் எல்லாம் ஒரு புயல் உருவாகி அதன் மூலமாக தான் மழை பெய்யும். இது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நார்மலாக மழை பெய்யறதுனா மேகமூட்டம் இருக்கும், மேலடுக்கு சுழற்சி அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிளவ வருடத்தில் மேகாதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே, அவர் காற்றுக்கு அதிபதியாக விளங்குகின்ற காரணத்தினால், அவருடைய பேராற்றல் காரணமாக இந்த வருடம் பெய்யக்கூடிய எல்லா மழையும் ஃபஸ்ட்டு ஒரு புயல் உருவாகும். புயல் உருவாகி அதன் மூலமாக தான் மழை பெய்யும். அப்போ புயலால் ஒரு பாதிப்பு, அதன் பிறகு பெய்யக்கூடிய மழையால் ஒரு பாதிப்பு. இப்படி எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த பிளவ வருஷத்தை பொறுத்தவரையிலே புயல், மழை, நீர் ஆதாரங்கள் அதிகமாகவே காணப்படும். அப்போ மழை நல்லா அதிகமாக பெய்யறது, ஜலம் நீர் அதிகமாக கிடைக்கிறது, இதனால் விவசாயங்கள் நல்லபடியாக இருக்குமா, விவசாயம் செழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக விவசாயம் சிறப்பானதாகவே இருக்கும். நீர் குறைவு தட்டுப்பாடு அமையாது. இன்னும் கூட 2 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வரையிலுமே கூட நீர் ஆதாரங்கள் குறையாது. ஆனால் அதே சமயத்தில் விவசாயம் பாதிக்கப்படும் அதிகப்படியான நீரால், அதிகப்படியாக வெள்ளம் அப்புறம் புயல் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த புயல் வெள்ளம் இரண்டும் யாருக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அது விவசாயிகளுக்கு
விவசாய நிலங்கள்னா சனி பகவான் நிற்கக்கூடியது நிலராசி. திரும்ப திரும்ப நாம் அதை சொல்லிக்கணும். சனி பகவான் நிற்கக்கூடியது நிலராசியில், அவர் பார்க்கக்கூடியது நீர்ராசியை. அப்போ பாதிப்பு எங்கே ஏற்படும் என்று சொன்னால் நிலத்தில் ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது வெள்ளத்தால் இந்த வருடம் நிச்சயமாக விவசாயிகளுக்கு தொந்தரவு ஏற்படும் என்பது தான் உண்மை. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியின் பிரகாரம் மழை அதிகமானதாகவே இருக்கும். உலக மக்கள் அனைவருக்கும், உலகெங்கும் வாழக்கூடிய ஆதன் ஆன்மீகம் மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளோட நோக்கம். நான் ஒரு ஒரு பதிவில் அதில் சொல்லிக்கிட்டு வரேன். அம்பாளுக்கு கோவில் கட்டணும், அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கும். இடம் தேடுறோங்கிறத விட அம்பாளை எங்கே உட்கார வைக்கிறதுங்கிற ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கோவில் கட்டுவதற்கான இடம் உங்களிடம் இருக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், ஸ்ரீ வாராகி சுவாமிகள். நன்றி. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.